எனது அன்பு குழந்தையே, உன்னை நெடு நாட்களாக ஆட்டிப்படைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது. இந்த பதிவை கேள். இதை கேட்கும் நொடியிலிருந்து உன் பிரச்சனை அனைத்தும் விலகிவிடும். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. வாழ்வில் நமக்கு எதுவும் நிறைவான நிகழ்வு நடக்காதா என்று காத்து கொண்டு இருக்கும் உனக்கு நான் உன் சாய்தேவா எப்படி பதில் சொல்லாமல் இருப்பேன்? நிச்சயம் உன் வாழ்வில் பூக்கள் மலரப்போவது உறுதி. நீ நீடூடி சுபிட்சமாய் எல்லா வளங்களையும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் எப்போதும் நிம்மதியாய் என் ஆசிர்வாதங்களுடன் ஜெயமாக என் மகளாய் மகனாய் என் அரவணைப்பில் வாழ்வாய். ஒன்றுக்கும் லாபமில்லாத தகராறுகளிலிருந்து விலகிவிடு குழந்தையே. நான் என்னும் அகங்காரம் உன் உடல் உணர்வு நிலையை பெருக்கி உன்னை ஆன்ம உணர்வு நிலையிலிருந்து தள்ளி வைத்துவிடும். வீண்வாதங்களையும் விவாதங்களையும் விட்டு விலகினில், ஏனென்றால் என்னை நீ மௌனமான மனநிலையில்தான் காண முடியும். ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. உனது கஷ்ட நஷ்டம் எதுவானாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும். அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன், என்றும் இருப்பேன். நான் பெற்றெடுக்காத என் செல்வமே, உன்னுடைய நிழலே நான் தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைத்து நான் தருவேன். என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகிறாயா? எனக்கு எதுவும் தேவையில்லை, உன் அன்பு மட்டும் போதும். தயக்கமில்லாமல் வா. தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம்? என் செல்வமே, ஏன் இந்த சலிப்பு உன் வாழ்க்கை மீது உனக்கு? உன் கடமையை எந்த குறையுமின்றி செய். உன் நல்ல செயலுக்கும் உன் நல்ல எண்ணங்களுக்கும் தக்க பலனை அடைவாய். என் குழந்தையின் உண்மை குணம் நான் அறிவேன். உன்னை பிறர் முழுமையாக புரிந்து கொள்ளும் காலம் கூடிய விரைவில் வரும் என் தங்கமே. நீ அவமானப்பட்டது மனம் பக்குவமடைவதற்காக. இனி எந்த கெடுதலும் உன்னை நான் நெருங்க விடமாட்டேன். நன்மைகளும் வெற்றிகளும் உன்னை தேடி வரும் என் செல்வமே. தினமும் ஒரு பூச்சிக்கோ பறவைக்கோ நாய்க்கோ ஏதேனும் ஒரு உயிருக்கு உணவை கொடு. அது உன்னை எப்போதும் காக்கும். நானும் மகிழ்ச்சியடைவேன். உனக்குள்ளேயே என்னை வைத்து கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன்? என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நான் துணை நிற்பேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய். அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியதையெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.